ராகுலை வெளுத்து கட்டிய கஸ்தூரி நடிகை. மக்களே கொஞ்சம் பாருங்க, அந்த அம்மா வந்து அந்த நாளிலேயே வந்து கதை, கவிதை, கட்டுரை, நாடகம் இப்படின்னு தான் வந்திருக்குது. ஒரு நாடகம் வரணும்னா இத்தனை உள்ள வரணும். அப்படி ஜெனரேஷன்ல வந்து வந்த ஒரு அம்மா இன்னைக்கு கேக்குது. ஆனா அது வந்து அந்த நாளிலேயே சுதந்திரத்துக்காக எத்தனையோ பேரு நாடகம் போட்டாங்க. அதுக்கு கதை கவிதையெல்லாம் எழுதுனதெல்லாம் பாவேந்தர், பாரதிதாச இவங்க, அன்னைக்கு சில கவிஞர்களா இருந்தாங்க. அப்படியெல்லாம் தான் நம்ம சுதந்திர புரட்சியை உண்டாக்குச்சு. அதே மாதிரியே இன்னைக்கு ஒரு வந்து அதுதான் சுருக்கமாக சொல்ல போனோம்னா அது வந்து இப்போ நடக்குது இல்லைங்களா, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, அந்த மாதிரி ஒரு கூட்டத்துக்கு அந்த அம்மா ஒரு கேள்வி எழுத்து வாங்கியிருக்குது. அதில் ஒரு இன்னைக்கு ஒரு ஏதோ ஒரு ஆள் என்னமோ போகுதுன்னு சொல்லி அதை நீங்கள் நல்லா பாருங்க. என்ன ஜூடோ யாத்திரைன்னு சொல்லி அது வந்து எப்படியாப்பட்டது, அது எவ்வாறு மாதிரன்னு சொல்லி வெள்ளக்காரனுக்கு எதிர்ப்பாக பண்ணின ஒரு மேலே ஒரு சட்டை கூட இல்லாமல் ஒரு பீப்பா போட்டு கட்டிக்கிட்டு ஒரு தடியை பிடிச்சிக்கிட்டு ஒரு கண்ணாடியை மாட்டிக்கிட்டு போனது ஒரு மனுஷன். அதையே இன்னொரு மனுஷரு வந்து அடிக்க அடி பதிலுக்கு பதில் அப்படின்னு சொல்லி போனதை வந்து சொல்றது அவங்க ரெண்டு பேர்த்து சொன்ன கருத்தை இன்னைக்கு இதை ஒரு பேரை வச்சுக்கிட்டு ஒன்றும் தெரியாத ஒரு அமுல் பேபி இன்னைக்கு போய்கிட்டு இருக்குது. அந்த ஆள் போய் பாரதியார்கிட்ட கடவுள்னா இறைவன்னா என்னான்னு கேட்டிருக்குது. அப்போ வந்து நம்மெல்லாம் முட்டாளா, இந்துக்களில் வந்து நம்ம யாரை சொல்கிறோம் கடவுளுங்கிறோம், அவங்க என்ன சொல்கிறாங்க ஜீசஸுங்கிறாங்க. அந்த ஜீசஸ் வந்து எப்படி, எவ்வாறு, என்ன, எந்த மாதிரி, எப்படி, அதே மாதிரி தானே நம்ம கிருஷ்ணர், அதே மாதிரி தானே நம்மளோட ஈசனு. நல்லா புரிஞ்சு பாருங்க, நல்லா சிந்திச்சு பாருங்க மக்களே. ரெண்டு மக்களுமே நான் சொல்கிறேன், நீ வந்து உனக்கு கொடுத்த உன்னை வளர்த்த, அதாவது வந்து தாயை போல பிள்ளை, நூலை போல சீலை அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் வந்து தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை மட்டம் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் உங்களுடைய இத்தாலியில் வந்துதா, அல்லது கிறிஸ்டின்ல, அதாவது வந்து இங்கிலாண்டில் வந்துதா, அல்லது அரேபியாவில் வந்துதா, இங்கே சொல்லுங்க. நீங்கள் கூட தான் வந்து அது பேசுனா எவ்வளவோ பேசலாம், நாங்கள் பேச முடியும், நாங்கள் பேசலை. ஆனால் அதை நாங்கள் வந்து எங்களுடைய பாரத தாய் மண்ணில் எல்லாமே வந்து இன்னைக்கு மதம் மாற்றப்பட்டுட்டாங்க. இதுக்கு காரணம் முதல் முதல்னு வந்து பாபர், அப்புறம் அவங்களுடைய வம்சங்கள் கொஞ்ச நாள் ஆண்டுச்சு. அதுக்கப்புறமேலு தான் வந்து பிரிட்டிஷ்கார வந்தியா அவனு தான் உள்ள நுழைச்சிட்டியா. எங்களுடைய சிவன், பார்வதி, மகாவிஷ்ணு எல்லாமே வந்து இன்னைக்கு அடி தோண்டி புதைச்சிட்டாங்க. இதெல்லாம் நாங்கள் பேசணும் அப்படின்னம்னா, இன்னைக்கு நாங்கள் வாங்கினோம் அப்படின்னம்னா, ஆரம்ப காலத்தில் பாருங்கள் எங்கள் பாரத மண்ணில் சிவனு விஷ்ணுவும் தான் இருந்திருக்கிறாங்க. இதையெல்லாம் மறைச்சி ஏன் எத்தனையோ தெப்ப குளத்தில், எங்களுடைய தெப்ப குளத்தில் நாங்கள் வச்சுருந்த சிற்பங்களை கையை வெட்டி தலையை வெட்டி எல்லாம் உள்ளே கடந்ததுக்கு அதுக்கெல்லாம் வந்து ஆதாரங்கள் இருக்குது. இதெல்லாம் எப்படி வந்தது, எந்த மாதிரி வந்தது, இதெல்லாம் கூட படித்தவங்களும் புரியல, படிக்காதவங்கள தான் புரிய முடியாது, படித்தவங்க கூடவோ புரியல, இதெல்லாம் கூடவோ தெரியல. இன்னைக்கு அதுக்கும் தான் எல்லாம் போகிறாங்க, இதுக்கும் தான் எல்லாம் வர்றாங்க. மக்களே நம்மளை சின்ன பின்னம் ஆக்கிட்டாங்க. எப்போ 1800 வருஷத்துலேயே